தருவை பஞ்சாயத்தில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தருவையில் உள்ள நியாய விலை கடையில் தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தருவை ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி லட்சுமி கண்ணன் மற்றும் கவுன்சிலர் எஸ் ராமகிருஷ்ணன் ஆகியோர் மக்களுக்கு அரசின் பொங்கல் தொகுப்பினை வழங்கினர். முன்னீர் பள்ளம் கூட்டுறவு வங்கிச் செயலாளர் சுப்பிரமணியன் ஊராட்சி மன்ற தலைவருக்கும் கவுன்சிலருக்கும் பொன்னாடை அணிவித்தார். 21 பொருட்கள் சரியாக இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலின்படி கவுன்சிலர் மற்றும் நியாய விலைக்கடை ஊழியர்கள் அதனை எண்ணி எடுத்து கொடுத்தனர். மேலும் வயதானவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.